வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்குறது நம்ம திசு பார்த்துருக்கோம். பிளான்ட்டுடைய திசு, அதாவது திசுக்களின் வகைகள், திசு தொகுப்பினுடைய வகைகள் பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது பகுதியான தாவர உள்ளமைப்பில் பகுதியில் ரெண்டாவது பகுதியான இருவித்திலை தாவர தண்டு, டைகாட் ஸ்டெம், இருவித்திலை தாவர தண்டினுடைய உள்ளமைப்பு அல்லது குறுக்குவெட்டு தோற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இருவித்திலை தாவர தண்டு, இந்த இருவித்திலை தாவர தண்டில் பாருங்கள், இருவித்திலை தாவர தண்டில், இருவித்திலை தாவர தண்டின் உள்ளமைப்பில் சூரியகாந்தி தண்டு, எடுத்துக்காட்டு சூரியகாந்தி தண்டு கொடுத்துருக்காங்க. சூரியகாந்தி தண்டினுடைய உள்ளமைப்பில் மூன்று பகுதிகள் உள்ளது. புறத்தோல் பகுதி, இரண்டு புறணி பகுதி, மூன்றாவது ஸ்டீல் பகுதி. இந்த மூன்று பகுதிகளும் காணப்படுகிறது. இந்த புறத்தோல் பாருங்கள், புறத்தோல், இது புறத்தோல், புறத்தோல். புறத்தோல் என்பது ஓரடுக்கு நெருக்கமாக அமைந்த செவ்வக வடிவமான ஸ்பாரன்கைமா செல்களானது. இது உயிருள்ளது. பாரன்கைமா பசுங்கனிகள் இந்த பொதுவாக இதில் இருக்காது. இதில்னா மேல் பக்கத்தினாக்க புறத்தோலுக்கு மேலே என்ன இருக்குனாக்க கியூட்டிக்கல் என்ற அடுக்கானது உள்ளது. இதன் மேல் கியூட்டிக்கல் என்ற அடுக்கு படிந்து காணது. கியூட்டின் என்ற பொருளாலானா கியூட்டிக்கல் என்ற அடுக்கானது உள்ளது. இது நீராவிப்போக்கை கட்டுப்படுத்துகிறது. புறத்தோல் துளைகளிடையே உள்ளது. இது பல செல்களான புறத்தோல் தூவிகள் உள்ளது. புறத்தோல் தூவிகளை பெற்று காணப்படுகிறது. இது ஒரு பாதுகாப்பு உறையாக உள்ளது. அடுத்தது புறணி பகுதி. புறணி பகுதி, புறணி என்பது என்னது? புறத்தோலுக்கும் புறத்தோலுக்கும் நடுவில் இருக்கின்ற இந்த ஸ்டீல் பகுதிக்கு இடையில இருக்கின்ற இது பகுதி தான் நான் சொல்றோம், புறணி பகுதி. இந்த புறணி பகுதி எப்படி இருக்குன்னா மூன்று பகுதிகளை உள்ளது. இருவித்திலை தாவர தண்டில் மூன்று பகுதியாக உள்ளது. முதல் அடுக்கு வந்து கோலன்கைமா செல்களால் ஆனது. முதல் அடுக்கு கோலன்கைமா செல்களால் ஆனது. இந்த மைய அடுக்கு குளோரன்கைமா செல்களால் ஆனது. இந்த உள்ளடுக்கு என்ன சொல்றனாக்க பாரன்கைமா செல்களானது. எனவே இந்த மூன்று அடுக்காக உள்ளதால் இதுக்கு என்ன சொல்றோம், வேறுபட்ட புறணி, வேறுபட்ட புறணி. இதனுடைய கடைசி அடுக்கு பாருங்க, ஸ்டார்ச் அடுக்கால் ஆனது. ஸ்டார்ச் என்ற அடுக்கால் ஆனது, ஸ்டார்ச் அடுக்குன்னு சொல்றோம். இதுக்கு என்ன சொல்றனாக்க வேறுபட்ட புறணி. இது ஹைப்போடெர்மிஸ். இந்த முதல் அடுக்கு ஹைப்போடெர்மிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோலன்கைமா, குளோரன்கைமா, இது பாரன்கைமா. அங்கங்கே என்ன இருக்குன்னா ரெசின் குழாய்கள் உள்ளது. ரெசின் குழாய்கள் உள்ளது. இது புறணியினுடைய அமைப்பு. அடுத்தது வாஸ்குலர் கற்றை. வாஸ்குலர் கற்றை பார்த்தீங்கன்னாக்க சைலமும் புளையும் தண்டில் சேர்ந்து உள்ளது. வாஸ்குலர் கற்றைகளாக காணப்படுகிறது. இந்த வாஸ்குலர் கற்றை, ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையும் பாருங்க ஆப்பு வடிவில் உள்ளது. ஆப்பு வடிவில் உள்ளது. பித்தை சூழ்ந்து, இது பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக உள்ளது. ஒரு வளையமாக உள்ளது. ஆப்பு வடிவமாக உள்ளது. கற்றை பார்த்தீங்கனா வாஸ்குலர் கற்றை துண்டு துண்டாக உள்ளது. இதுக்கு பேர் நான் சொல்றேன், யூ ஸ்டீல் என்ற அமைப்பு உள்ளது. பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக உள்ளது. இதுக்கு யூ ஸ்டீல் என்று பெயர். வாஸ்குலர் கற்றைக்கு பாருங்க என்னன்னாக்க கன்ஜாயின்ட், அதாவது சைலமும் புளோயும் ஒரே ஆரத்தில் உள்ளது. கன்ஜாயின்ட், ஒருங்கமைந்தது, திறந்தது மற்றும் உள்நோக்கு சைலம் உள்ளது. இந்த ஸ்டார்ச் பாருங்க, அதாவது வாஸ்குலர் கற்றை பாருங்க, இதுக்கு என்ன சொல்லணும்னாக்க கற்றை தொப்பி, புளோயம், இது அடுத்தது கேம்பியம், அடுத்தது என்ன சொல்லணும்னா சைலம். இந்த சைலத்தில் பெருசாகிறது மெட்டா சைலம், சின்னதாகிறது புரோட்டோ சைலம். எனவே இந்த வாஸ்குலர் கற்றை பாருங்க எப்படி இருக்குனாக்க ஒருங்கமைந்தது, கன்ஜாயின்ட், ஒருங்கமைந்தது, திறந்தது. ஏன் கேம்பியம் உள்ளது? சைலத்திற்கும் புளோயத்திற்கும் நடுவில் கேம்பியம் உள்ளது. உள்நோக்கு சைலம், எனக்கு இந்த புரோட்டோ சைலம் பித்தை நோக்கி உள்ளது, உள்நோக்கு சைலம். அப்போ புளோயம் பாருங்க, புளோயமானது எப்படி இருக்குனாக்க இந்த புளோயம் பகுதி, இது வந்து கற்றை தொப்பி, ஸ்கிளீரன் கைமாவிலான கற்றை தொப்பி உள்ளது. புளோயம் பாருங்க, சல்லடை குழாய்கள், துணை செல் மற்றும் புளோயம் பேரன்கைமா உள்ளது. புளோயம் நார்க முதலாம் நிலை புளோயத்தை இல்லை. முதலாம் நிலை புளோயம் வாஸ்குலர் கற்றின் வெளிப்புறத்தில் உள்ளது. இது புரோட்டோ புளோயம், மெட்டா புளோயம் என வேறுபடுகிறது. புளோயம் உணவுப் பொருளை இலையிலிருந்து தாவரத்தினுடைய பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது புளோயம். அடுத்தது கேம்பியம். கேம்பியம் பாருங்க, இது இரண்டு அல்லது மூன்று அடுக்காக காணப்படுகிறது. இரண்டாம் நிலை வாஸ்குலர் திசுக்களை இந்த கேம்பியமானது உண்டாக்குறது. வாஸ்குலர் கேம்பியம், இது பக்க ஆக்கு திசு. அடுத்தது சைலம். சைலம் பாருங்க, இவை சைலம் நார்கள், சைலம் பேரன்கைமா, சைல குழாய்கள் மற்றும் ட்ரக்கீடு ஆகிய ட்ரக்கீடுகள், நார்கள், சைலம் பேரன்கைமா, சைலம் நார்களை கொண்டுள்ளது. இதனுடைய பணி பாருங்க, நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்துகிறது. இது மெட்டா சைலம், இது புரோட்டோ சைலம், உள்நோக்கி சைலமாக உள்ளது. இது ஒருவாடி ஃபாஸ்டாக ரீட் பண்ணிங்க. புறத்தோல் ஓரளவுக்கு நெருக்கமாக அமைந்த செல்களானது, செவ்வகவடி செல்களானது, உயிருள்ளது, பசங்கனிகள் கிடையாது. பெரும்பாலும் கியூட்டிகள் படத்தில் கியூட்டின் படித்து காணப்படுகிறது. புறத்தோல் துளைகள் இடையிடையே உள்ளது. பல செல்களான புறத்தூவிகள் காணப்படுகிறது. புறணி,
புறத்தோலுக்கு கீழே காணப்படும் திசு இது புறணி எனப்படும். ஸ்டீலுக்கு வெளியே அமைந்த தளத்திசு மூன்று பகுதிகளை கொண்டுள்ள ஹைபோடெர்மிஸ் கோலன் கைமாவலானது புறத்தோல் அடி என்று அழைக்கப்படுகிறது. கோலன் கைமாவலான வலுவை தருகிறது. குளோரன் கைமா சில அடுக்கில் காணப்படும், ரெசின் குழாய்களும் காணப்படும், ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுவது குளோரன் கைமா. மூன்றாவது அடுக்கு புறணியுடைய மூன்றாவது அடுக்கு பாரன் கைமா, மெல்லிய செல்களுடைய செல் சுவருடைய அடுக்கு பனி பனி இதனுடைய பனி பதினா சேமிப்பு பணி செய்கிறது. ஸ்டார்ச் அடுக்கு புறணியின் உட்புற அடுக்கு அலை போன்றது, நெருக்கமாக அமைந்த செல்கள் இடைவெளியை காணப்படும், செல் இடைவெளி என்று காணப்படும். ஸ்டார்ச் துகள்கள் கொண்டுள்ள ஸ்டார்ச் அடுக்கும் என்று அழைக்கப்படும். வேர்களுள்ள அகத்தோலை அமைப்பை ஒத்த அமைப்பாகும். அடுத்தது வாஸ்குலர்ட்ரி, சைலமும் புலோயும் தண்டில் சேர்ந்து உள்ளதால் இதுக்கு என்ன சொல்லணும்னாக்க ஒருங்கமைந்தது திறந்தது. ஆப்பு வடிவம் உள்ளது, யூஸ்டீல் என்ற அமைப்பில் உள்ளது, பித்தை சூழ்ந்து காணப்படுகிறது. வாஸ்குலர்ட்ரிகள் கஞ்சாயின் ஒருங்கமைந்தவை, திறந்தவை மற்றும் உள்நோக்கு சைலம் ஆகும். சலடை குழாய்கள் துணை செல்கள் மற்றும் புலோயம் பாரன்கைமா உள்ளது. புலோயம் நார்கள் முதலாம் நிலை புலோயத்தில் இல்லை. முதலாம் நிலை புலோயம் வாஸ்குலர் கட்டணம் வெளிப்புறமாக உள்ளது. புரோட்டோ புலோயம், மெட்டா புலோயம் என இரு வகைப்படும். புலோயம் உணவுப் பொருட்களை இலையிலிருந்து தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது. கேம்பியமானது இரண்டு மற்றும் மூன்று அடுக்காக காணப்படும். இரண்டாம் நிலை வாஸ்குலர் திசுக்களை உருவாக்குறது. சைலம், இது சைலம் நார்கள், சைலம் பாரன்கைமா, சைலம் குழாய்கள் மற்றும் டக்கீடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதனுடைய பணியானது நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்துகிறது. இது சூரிய காட்டி தண்டியினுடைய உள்ளமைப்பு. இது வந்து ஆதார படம், இந்த படம் வரைகிறோம். இது ஒரு பகுதி பெரிதாக்கப்பட்ட பகுதி, ஒரு பகுதி பெரிதாக்கப்பட்ட பகுதி. இது ஆதார படம், மாதிரி படம். இது பாருங்க, புறத்தோல் தூவி, புறத்தோல், ஹைபோடெர்மிஸ், புறணி பகுதி, அகத்தோல். அடுத்தது ஒரு பகுதி பெரிதாக்கப்பட்ட பகுதி. இது புறத்தோல் தூவி, கியூட்டிகள் உள்ளது, புறத்தோல், புறணி பகுதி, கோலன்கைமா, குளோரன்கைமா, ரெசின் குழாய்கள் உள்ளது, பாரன்கைமா. இது புறணி, வேறுபட்ட புறணி. ஸ்டார்ச் அடுக்குள்ளது, கற்றை தொப்பி உள்ளது, புளோயம், கேம்பியம், மெட்டாசைலம் உள்ளது, புரோட்டோசைலம் உள்ளது, பித்து அல்லது மெடுலா உள்ளது, மெடுலரி கதிர்கள் என்ற பகுதியானது உள்ளது. நன்றி மாணவர்களே. அடுத்து நம்ம பார்க்கறது ஒருவித்திலை தவிர தண்டினுடைய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம்.